மொபைலும் கிட்ட உன்னை பிடிச்ச ஜென்மசன் எதிரானு கேட்டோம்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் வாத்தியார் தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வாத்தியார் தாங்க எனக்கு பிடிச்ச ஜென்மசனி. அவருக்கு பயந்துகிட்டே, அவர் சொல்லி கொடுத்த மேக்ஸுக்கு பயந்துகிட்டே பிளஸ் டூவில் மேக்ஸ் இல்லாத குரூப்பாக தேடி பிடிச்சி பேசுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் அவர் ஜென்மசனி இல்லை, என் ஜென்மசனி என் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயத்தையே நான் காலேஜ் போன பிறகு தானே புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜுக்கு போயிட்டு பிறகு என் கூடவே சுற்றிச்சிரும் ஒன்று என் நண்பன், அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, ஒரு செமஸ்டர் வந்து அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வந்துடுச்சு, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இல்லைனா எக்ஸாம் எழுதி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் சரி பண்ணுறேன்ட்டு அந்த பர்தேசி என்ன பண்ணிட்டான், இப்போ அட்டெண்டன்ஸ் சுற்றிக்கிட்டாங்க, தூக்கம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையை முடிச்சுட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். மறுநாள் அந்த கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு டேய் அட்டெண்டன்ஸ் யார் தூக்கணும் தெரிஞ்சு போச்சு, உன் கூடவே சுற்றிட்டு இருந்தவனே சொல்லிட்டான், நீயா வந்து சரண்டர் ஆகிட்டுனா நீ தப்பிச்ச இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்றது அந்த பர்தேசி என்ன பண்ணிச்சு, எழுதுடைய மச்சான் உனக்காக தான் அட்டெண்டன்ஸ் தூக்கின, என்னையும் போட்டு தெரியா நீ அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதாங்க, ஜோலி முடிஞ்சு. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுதவும்ல. இந்த மாதிரி ஜென்மசனி உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா, அதான் உங்கள் ஃப்ரெண்டுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க.